ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்ஜினியர் வெங்கட் பிளான்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற அருமையான டாபிக் என்னென்னா, கிழக்கு பார்த்த ஒரு வாஸ்து வரைபடம். 32 முக்கால் அகலம், 39 கால் நீளம். இந்த டோட்டல் பிளாட் சைஸ் பார்த்தீங்கன்னா 1285 ஸ்கொயர் ஃபீட் கவர் ஆகுது. அண்ட் பில்டிங் ஏரியா பார்த்தீங்கன்னா 30 முக்காக்கு 37 கால், 1145 ஸ்கொயர் ஃபீட் கவர் ஆகுது. இது பார்த்திங்கன்னா 143 கோடி வருது. யானைமனை 61 வருடம் ஆயுட்காலம் கொண்ட அருமையான வரைபடம். ஸோ இந்த பிளானில் பேசிக்காக பார்க்கணும் இந்த 7 விஷயங்கள். காஸ்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன், ஜாதகம் பேஸ் பண்ணி யார் கிழக்கு பார்த்த மனை தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப பயனுள்ள தகவலாக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அந்த ஃபஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஃபேஸிங், இது கிழக்கு பார்த்த ஃபேஸிங் சொல்லியாச்சு. 2 கார்னர்ஸ், அக்னிமலை கார்னர், அதே மாதிரி ஈசானம் கார்னர் வருது. ஸோ எப்போவுமே நம்ம கிழக்கு பார்த்த பிளானுக்கும் வடக்க பார்த்த பிளானுக்கும் நம்ம எப்போவுமே நார்த் ஈஸ்ட் சார்ந்து வாசல் வைக்கிறது வாசுபடி ரொம்பவே சிறப்பான ஒரு விஷயம். ஸோ 10:30 to 12 பார்த்திங்கன்னா இந்த போட்டியோட அளவு. ஸோ இந்த 3 அடி சேர்த்தோன்னா நமக்கு 12+3 15 அடி கிடைக்கும். ஸோ இந்த 3/4 அடி சேர்த்தோன்னா 15 3/4 நமக்கு கிடைக்கிது, ஓகேங்களா? ஸோ அதான் நீள வருஷத்தில் நம்ம போட்டிருக்கோம். ஸோ இந்த படி பார்த்திங்கன்னா நம்ம போட்டிக்கு வந்து ஒரு 2 அடி மெத்துவோம், எர்த்திவிமோட நிப்பாட்டுற மாதிரி இருக்கும். ஸோ கார் தாராளமாக ஒரு 12 அடி இருக்கிற கார் நம்ம தாராளமாக ஏற்றி நிப்பாட்டிக்கலாம். ஸோ நம்ம பேஸ்மெண்ட் ஹைட் பொறுத்து இந்த படியோட அளவுகள் மாறும். நம்ம ஃப்ரண்ட்டில் போட்டோன்னா சைடில் மட்டும்தான் இடம் கிடைக்கும், இந்த மாதிரி போட்டோன்னா ஸ்கொயராக இடம் கிடைக்கும். வேறு ஒன்றும் விஷயம் இல்லை. நீங்கள் படியோட அமைப்பு இங்கேருந்து நீங்கள் படி ஆரம்பிச்சிங்கன்னா இதோட முடிஞ்சிடும். உங்களுக்கு இப்படியும் ஆரம்பிக்கலாம், அல்லது இந்த மாதிரி கிராஸ் ஸ்டெப்ஸ் போட்டு சைட்லேயும் ஏற மாதிரி இருக்கும், ஓகேங்களா? அது உங்களுடைய விருப்பம். அந்த ஸ்பேஸ் எப்படி அமைதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? உள்ளே நுழைஞ்சோடனே ஹால் பார்த்தீங்கன்னா 17x11 நல்லா ஸ்பீசியஸாக கிடைக்குது. ஆக்சுவலி இந்த ஹாலோட சைஸ் பார்த்தீங்கன்னா 18.5 அடி வருது. 1.5 அடி கபோர்டு ஒர்க் போக நமக்கு 17x11 கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல நம்ம பூஜை கபோர்டு அமைச்சிருக்கோம். 4 காலுக்கு 2 என்ற அமைப்பில் அருமையாக அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம தலைவாசல் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் வித் அட்டாச் ஜன்னலோட. நம்ம டோர் திறந்தால் இந்த இடத்துல இதோட நம்ம நிற்கிற மாதிரி வரும், ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஹாலுக்கு வெளிச்சத்துக்காக சைடில் ஒரு விண்டோ ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அதேமாதிரி நிலவோட ஒரு அட்டாச் ஜன்னல் ப்ளஸ் இந்த ஓடிஸ்லேருந்து ஒரு ஜன்னல் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம், ஓகேங்களா? வாயுமுலையில் 11x8 ஒரு சிறப்பான ஒரு சின்ன பெட்ரூம் நமக்கு அமையுது. அதேமாதிரி கன்னிமுலையில் ஒரு பெட்ரூம் அமையுது, 10x11 அமைப்பில் நமக்கு கிடைக்குது. ஸோ இந்த பெட்ரூமுக்கு ஒரு அட்டாச் டாய்லெட், அந்த ஹாலுக்கு ஒரு காமன் டாய்லெட், டைனிங்லேருந்து போகிற மாதிரி அமையுது. அக்னிமுலையில் கிச்சன் வித் டைனிங்கோட ஓப்பனாக போட்டோன்னா நமக்கு சூப்பராக இருக்கும். ஸோ கன்னிமுலை வெட்டு கிராஸ் எதுவுமே இல்லை, அருமையாக அமைஞ்சிருக்கு. வாயுமுலையிலையும் ஸ்கொயர்டாக பக்கவாக இருக்குது. ஸோ வாஸ்து வைஸ் இந்த பிளான் சூப்பராக அமைஞ்சிருக்கு. அண்ட் வென்டிலேஷன் பார்த்தீங்கன்னா இந்த பிளான் பார்த்தீங்கன்னா 2 கார்னர் பிளாட், கிழக்கு பக்கமும் வடக்கு பக்கமும் ரோடு இருக்குது. அதே மாதிரி அதர் 2 சீட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம 2 அடி ஓப்பன் விட்டுருக்கோம். ஸோ தேவையான இடத்துக்கு நம்ம ஜன்னல் ப்ரொவைட் பண்ணி வெளிச்சம் காற்று உள்ள வர மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த பிளானில் பார்த்தீங்கன்னா போர் அண்ட் சம் பார்த்தீங்கன்னா எந்த டயக்னல் இல்லாமல் போர் வந்து இந்த இடத்துல நம்ம ப்ரொவைட் பண்ணிக்கலாம், 5 இன்ச் போர். அதேமாதிரி சம்ப்பு பார்த்தீங்கன்னா இந்த போட்டிகளில் தாராளமாக நம்ம ப்ரொவைட் பண்ணிக்கலாம். செப்டி டேங்க் பார்த்தீங்கன்னா கார்னர்ஸில் இல்லாமல் சென்டரில் கொண்டு வந்து முடிக்கிறதே நல்லது. ஸோ மாடிப்படி ஏறுறதுக்கு இந்த இடத்துல நம்ம ஹெட்ரூம் அமைப்பு போட்டிருக்கோம். மாடியில் இன்கேஸ் ரூம் போடுற மாதிரி இருந்துச்சிங்கன்னா கன்னிமலையில் நல்லா தூக்கி உயரமாக போட்டுருங்க, வாசுபடி பக்காவாக அமைஞ்சிடும். நல்ல ஒரு ஸ்பேசியஸான பிளானாக இந்த பிளான் அமைஞ்சிருக்கு. இந்த 2 அடி நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு சின்னதாக ஒரு பேசேஜ் கொடுத்து அக்சஸ் பண்ணுறதுக்காக வச்சுருக்கோம், ஓகேங்களா? ஸோ பேசிக்கான 7 விஷயங்கள் சொல்லியாச்சு. அண்ட் இந்த மாதிரி வீடு கட்டணும்னா இன்றைக்கி இருக்கிற மார்க்கெட் போட்டிங்கன்னா 1145 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 2300 மணிக்கு 24.5 லட்சம் நமக்கு செலவாகுது. 26.5 லட்சம் ப்ளஸ் ஒரு 5 லட்சம் வச்சுருந்தீங்கன்னா இன்டீரியரோட அட்டகாசமாக இந்த பிளான் முடிக்கலாம். உங்கள் ஜாதகத்தில் கிழக்கு பார்த்து நீங்கள் பிளான் தேர்ந்தெடுக்கிறீங்கன்னா சூரியன் நல்லா இருக்கணும். ஆட்சி உச்சம் நட்பில் இருந்தால் கிழக்கு பார்த்த மனை உங்களுக்கு யோகத்தையும் வெற்றியும் கொடுக்கும். 6/8 மறைஞ்சிருந்தால் தவிர்க்கிறது நல்லது. பார்த்தீங்கன்னா ஓடிஎஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இந்த ஓடிஎஸ் மேலே நம்ம முத்தவெளி கம்பி அமைச்சிட்டு ஷீட் ப்ரொவைட் பண்ணோம்னா மழை தண்ணி உள்ளே வராது, அதே மாதிரி வெளிச்சம் காற்று சூப்பராக கிடைக்கும். ஸோ ரெண்டுமே நமக்கு ஒரு டாய்லெட்டும் ஒரு பாத்ரூம் நல்லா ஃப்ரீ சைஸாக நமக்கு அமைது, காமன் பாத்ரூமில். ஸோ அட்டாச் பாத்ரூம் பார்த்தீங்கன்னா 4 காலுக்கு 6 நமக்கு கிடைக்கிது, நல்லா ஸ்பேசியஸாக அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த சில பேருக்கு சந்தேகம் வரும், டாய்லெட் பின்னாடி வந்து பூஜை கூட இருக்கலாமா அப்படின்னு. ஸோ ஏன் இருக்கலாம் அப்படின்றது ஒரு உதாரணம் சொல்கிறேன். நம்ம அதாவது டாய்லெட் சிட்டிங் பொசிஷன் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வடக்கை பார்த்து அல்லது தெற்கை பார்த்து நம்ம உட்காருவோம். பட் சாமியோட அமைப்பு பார்த்திங்கன்னா கிழக்கு நோக்கி தான் இருக்கும். அதனால் இதையும் நம்ம கம்பேர் பண்ண அவசியம் இல்லை, ஓகேங்களா? இதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். தாராளமாக நீங்கள் பாத்ரூம் பின்னாடி ப்ரொவைட் பண்ணிக்கலாம்,
ஸோ இந்த டாய்லெட் சிட்டிங் பொசிஷன் வந்து கிழக்கும் மேற்கும் இருக்கக்கூடாது, அது தவறு. வடக்கும் தெற்கும் தாராளமாக இருக்கலாம், ஓகேங்களா? இப்போ பூஜை வந்து நம்ம கிழக்க பார்க்குற மாதிரி இருக்குது, நம்ம சிட்டிங் பொசிஷன் பார்த்தீங்கன்னா இதில் வந்து தெற்க பார்க்குற மாதிரி இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் ஒரி பண்ணிக்க தேவையில்லை, ஓகே? வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள், நான் ஆன்சர் பண்ணுறேன். இந்த மாதிரி உங்களுடைய ப்ளாட் அளவுக்கும் நீங்கள் பிளான் அமைக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே தெரியுற என்னுடைய நம்பருக்கு நீங்கள் அழைப்பு கொடுங்க. நல்ல வாசு வரைபடம் வாங்கி வீடு கட்டுங்க, செல்வ செழிப்போடு இருக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.